முன்னாள் எம்பிக்களின் மோசடிகளை அம்பலப்படுத்துவதில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக தரப்பு பின்வாங்குவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது தேர்தால பகுதியில் அவர்கள் வழங்கிய வாக்குறுதிகளில் நடைமுறையானது மந்த நிலை கொண்டுள்ளதாகவும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன இந்நிலையில் அனுரதரப்பின் முக்கிய செயற்குழு உறுப்பினரான லால்காந்தா குற்றங்களை அம்பலப்படுத்துவதற்கான நேரம் வரும் வரை பொறுமை காக்க வேண்டுமென அழுத்தங்களுக்கு பதிலளித்துள்ளார் இதற்கான ஊடக சந்திப்பில் அவர் தெரிவித்த கருத்தானது முன்னாள் எம்பிக்கள் உள்ளிட்ட குழுவினரின் ஊழல் மோசடிகளை வெளிப்படுத்துமாறு பல்வேறு தரப்புகள் கோரி வருவதால் உரிய நேரம் கிடைக்கும் வரை பொறுமை காக்க வேண்டும் முன்னாள் எம்பிக்கள் மற்றும் அவர்களின் ஊழல் மோசடிகளை வெளிக்கொணரக்கூறும் குழுவிற்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் இருந்த தடிகள் நீக்கப்பட்டு தற்போது அரசு இயந்திரம் சுதந்திரமாக இயங்கி வருகிறது உள்ளூராட்சி சபை மாகாண சபை நாடாளுமன்றம் இல்லாத இந்த நாட்டில் மூன்று மக்கள் பிரதிநிதிகள் சீர்படுவதாகவும் ஊழல் மோசடி விசாரணை தொடர்பான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அடிப்படை வேலைத்திட்டத்தை ஏற்கனவே முன்னெடுத்துள்ளது மூன்று மக்கள் பிரதிநிதிகள் இந்த நாட்டை நடத்துகிறார்கள் அடுத்த பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்று இருபத்தைந்து அமைச்சர்கள் மற்றும் இருபத்தைந்து அமைச்சர்கள் கொண்ட அரசாங்கம் அமைக்கப்படும் வரை இந்த நாட்டை தற்காலிகமாக நிர்வகிப்பதுதான் மூன்று பேரால் செய்ய முடியும் என தெரிவித்துள்ளாா்